கோவையில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவை லங்கா கார்னர் ரயில்வே பாலம் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த மூன்று பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடம் நாட்டு துப்பாக்கி இருந்ததால் மூன்று பேரையும் கைது செய்த காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்தினர். மூன்று பேரும் கூலி வேலை செய்பவர்கள் என்பதும் குருவி சுடுவதற்காக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. குருவி சுடும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட அவர்கள் திட்டமிட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. கோவை வால்பாறை அருகே கேரளாவுக்கு உட்பட்ட அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் மீன் வலையில் முதலை சிக்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே மீன்பிடிப்பதற்கு விரிக்கப்பட்ட வலையில் முதலை சிக்கியுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து வனத்துறையினருக்கு தெரிவித்தனர். ஆனால் வனத்துறையினர் வருவதற்குள் முதலை தண்ணீருக்குள் சென்றுள்ளது. இதனையடுத்து வனத்துறையினர் முதலையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதலையை விரைவாக பிடித்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்லுமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.